நல்லவங்கள மக்களா பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கட்டும். எலெக்ஷன் வேணுங்கிறது ஜமாத்தோட முடிவியா? இது ஜமாத்தோட முடிவா இல்ல காதர்பாயோட முடிவா? பாரு மாப்ள, ஜமாத் எடுத்த முடிவு தான் காதர்பாய் எடுத்த முடிவு, காதர்பாய் எடுத்த முடிவு தான் ஜமாத் எடுத்த முடிவு. இந்த பாருங்க, ஊரு எங்க ஊரு, உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 200 ஓட்டு. இதுக்காண்டி ஜமாத் கிட்ட நாங்க எது கேட்கணும்? கேக்கணும்டா, கேட்டுதான் ஆகணும். இது பாகனேரியோட எழுதப்படாத சட்டம். இருக்க செய்ததான் அங்க செய்யதா இருக்கான், கருப்பியாதான் காதரா இருக்கான். பேரு மாறினாலும் ஊர் மாறாது, உறவு மாறாது. அதனால 200 ஓட்டு இருக்கு, 2000 ஓட்டு இருக்குன்னு பிரிச்சு பேசுற சொல்லியெல்லாம் இங்க வச்சுக்கிறாத. தாயா பிள்ளையா பழகிட்டு உரமுறை சொல்லி கூப்பிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ள குண்டத்துக்கு போட்டுறாத சாமி, உனக்கு புண்ணியமா போகும். ராமநாதபுரத்துல சாதி சொல்லி சண்டை எடுத்து மாதிரி இங்க சமயத்தை சொல்லி சண்டை எடுத்து விட்டுறாதயா. இந்த கரவேட்டிக்காரங்க ஊருக்குள்ள இருந்தாலே ஒரே பிரச்சனை தான்யா. ஒண்ணு கரையாக்க பாப்பானுங்க, இல்ல கலவரத்தை ஏற்படுத்த பாப்பானுங்க. பதவி ஏறியவங்களை அப்படி பண்ண சொல்லுது. பதவி காசுப்பட்ட 10 பேருக்கு நல்லது பண்ணுங்க. 10 பேத்துக்கா? இவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லது பண்ண மாட்டானுங்க. 10 பேத்துக்கு எங்க பண்ண? எலெக்ஷன்ல நான் தோத்துருவோம்னு பயந்துகிட்டு ஊர்ல இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து பதவி கேட்கலாம்னு நினைக்கிறாங்க.